தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இருந்தாலும் ஒரு சில மட்டும் தான் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க படங்கள் நடித்த கதாபாத்திரத்தை சொல்லலாம். அதன் காரணம் தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க தமிழ் ரசிகர் மத்தியில் நீங்காத இடத்தையும் பிடிக்கிறாங்க. அந்த வகையில் 90s காலகட்டத்தில் ஒரு முன்னணி நடிகை இருந்தவங்க தான் நடிகை ஸ்னேகா. இன்றைக்கி இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோ இருந்துட்டு வரான்னு நாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரையில் படங்களில் ஒன்றா சேர்ந்து நடித்த பிரபலங்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா ஜோடி தமிழ் சினிமா வந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஜோடிகளில் ரொம்ப முக்கியமானவங்கனா அது நம்ம நடிகை ஸ்னேகா மற்றும் பிரசன்னா. இவங்க ஜோடி சொல்லி ஆகலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே வெளியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோ இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போ நடிகை ஸ்னேகா பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் தான் இப்போ சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு வருது. ஸோ அது என்ன சம்பவங்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் 90s காலகட்டத்தில் பல படங்கள் நடித்து ரொம்ப பிரபலமானவங்க நடிகை ஸ்னேகா. இவங்க பார்த்துக்கிட்டா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிற நம்ம தளபதி விஜய், அஜித் மற்றும் சூர்யா இவங்களோட படங்கள்லாம் இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட படங்களோட கதைகளை பொறுத்த வரையில் நல்ல கதையுள்ள படங்களை தான் இவங்க தேர்வு செஞ்சு நடிப்பாங்க. குறிப்பாக இவங்க தேர்ந்து செஞ்ச படங்கள்லாம் பார்த்துக்கிட்டா ரொம்ப குடும்ப பாங்கான படங்கள் தான் இவங்க அதிகமாக நடிப்பாங்க. மேலும் இவங்களோட சிரிப்புக்குன்னே ஒரு மிகப்பெரிய அளவு ஃபேன் ஃபாலோ இருந்துட்டு வராங்க நாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதனால தான் பலருமே நடிகை ஸ்னேகாவை புன்னகை அரசின்னு ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்க. ஏன்னா சிரிப்பு மூலமாக பல தமிழ் ரசிகர்களை இவங்க கவர்ந்து வச்சுருக்காங்க. மேலும் இவங்களோட கணவரான பிரசன்னா பார்த்துக்கிட்டா இவரும் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்தார் நம்ம சொல்லி ஆகணும். இவர் தமிழ் சினிமாவில் அதிகமான படங்கள் நடிக்காமல் இருந்தாலும் ஒரு சில படங்கள்லாம் இவருக்கு பெருசுள்ள வகையில் அமைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக அஞ்சாதே படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் நடிச்சிருப்பார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கதாபாத்திரம் தமிழ் ரசிகர் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. மேலும் இப்போ ஒவ்வொரு படங்கள்லையும் குணச்சத்திர வேடங்களே ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராரு. மேலும் அதே மாதிரி தான் நடிகை ஸ்னேகாவும் இப்போ அவங்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்க நிலையில் தொடர்ந்து குணச்சத்திர வேடங்கள் நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் சொன்னால் சமீபத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான பட்டாசு படத்துலையும் இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. ஸ்னேகா மற்றும் நம்ம பிரசன்னா இவங்க ரெண்டு பேருமே படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிக்கும்போது தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இவங்களோட காதலுக்கு ரெண்டு பேர் வீட்லையும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதுக்கப்புறமா சமாதானம் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக பார்த்துருப்போம். இந்த நிலையில் தான் நடிகை ஸ்னேகா பற்றின ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாக பேசப்பட்டு வந்துச்சு. அது என்னென்னா ஒரு பார்ட்டியில் நடிகை ஸ்னேகா வந்து கலந்துட்டுருக்காங்க. அந்த பார்ட்டி மூலமாக தான் நடிகை ஸ்னேகாவோட வாழ்க்கையே மாறிப்போனதாக சொல்லி ஒரு தகவல் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாக பேசப்பட்டு வருது. அதாவது நடிகை ஸ்னேகா வந்து ஒரு முறை மலையாளம் ஸ்டார் நைட் என்ற ஒரு பார்ட்டியில் தான் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்தவங்க எல்லோரும் இவங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்க்க நடிகமாக இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாயிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து மலையாளத்தில் முதல் முறையாக படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்குது. இருந்தாலும் இவங்க மலையாளம் நடித்த படம் வந்து அந்தளவுக்கு இவங்களுக்கு பேரு சொல்லும் வகையில் அமையவே இல்லை. அதனை தொடர்ந்து இவங்களுக்கு தமிழில் நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அதனை பயன்படுத்தி நிறைய சூப்பரான படங்களை தமிழ் ரசிகர்கள் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் இன்றைக்கி முன்னணி நடிகராக இருக்கிற பல ஹீரோவோடு சேர்ந்து இவங்க நல்ல நல்ல படங்களை நமக்கு தந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த தகவல் இப்போ சமீபத்தில் வெளியாகி ரசிகர் மத்தியில் அதிகமாக வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற ஸ்னேகா ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸும் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சட்டமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.